வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மலர் நியூஸ். 17 மாதத்திற்கு பிறகு தமிழகத்தில் இன்று முதல் 9, 10, 11 மற்றும் 12 வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டன. மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் பள்ளிக்கு வருகை புரிந்தனர். தமிழகம் முழுவதும் கடந்த 2020 மார்ச் மாதம் முதல் அனைத்து பள்ளிகளும் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக மூடப்பட்டது. இதையொட்டி தமிழக அரசு கொரோனா விதிமுறைகளை பல்வேறு தளர்வுகளுடன் அறிவித்திருந்தது. இன்று முதல் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதனடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் 5093 அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. இதில் 9, 10, 11, 12 வகுப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர் பள்ளிக்கு வருகை புரிந்தனர். மேலும் பள்ளி திறந்தது குறித்து மாணவ மாணவியர் கூறுகையில், கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைன் வகுப்புகள் மூலம் பாடங்கள் ஏற்படும் சந்தேகங்களை எளிதிலும் கேட்க முடியாத நிலையிலும் தற்போது பள்ளியில் ஆசிரியரிடம் நேரடியாக கேட்டுக்கொள்ள முடிகிறது என்றும், ஆன்லைன் வகுப்புகளில் தொழில்நுட்ப கோளாறுகள் பலவற்றை சந்தித்தாகவும் தற்போது அந்த பிரச்சனைகள் ஏதும் இல்லை என்றும் கூறினர். மேலும் சக மாணவர்கள் ஆசிரியர்கள் நேரில் காணும்போது மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். 17 மாதம் கழிச்சு இன்றைக்கி நாங்கள் ஸ்கூலுக்கு வரோம். தமிழக அரசு அறிவித்த இந்த அறிவிப்பு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள் எல்லாருமே வரவேற்கிறோம். இந்த ஸ்கூலுக்கு வரத்துக்கு எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நாங்கள் நடந்தப்போ எங்களுக்கு டேட்டா தீர்ந்துடும், கிளாஸஸ் கவனிக்க முடியாது, சில தடவை டீச்சர்ஸ் சொல்கிறது கேட்காது, நாங்கள் சொல்லி டீச்சர்ஸ் கேட்காது, அது மாதிரி நிறையா பிரச்சனைங்க இருந்தது. அதனால எங்கள் ஸ்கூலில் ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப இன்ட்ராக்டிவ் வந்தது. இப்போ லைவ் கிளாஸ் இங்கே ரியல் கிளாஸ்ன்றது எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லா நெசரி ப்ரிகாஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். 50% தான் அட்டெண்டன்ஸு, எல்லா சானிடைசர்ஸ் மாஸ்க் எல்லாமே போட்டிருக்கோம், ஹீட் செக் பண்ணுறாங்க, எல்லாமே என்டர் பண்ணிக்கிறாங்க. அது இந்த வந்திருக்கிறது ரொம்ப புதுசாக, இத்தனை வருஷம் நாங்கள் ஸ்கூலுக்கு வந்தப்போ வேறு மாதிரி இருந்தது. இப்போ இந்த COVID-19 பேண்டமிக் ஆன்கோயிங் பேண்டமிக் அப்புறம் நாங்கள் வந்தது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இது நல்லபடியாக முடிக்கணும், நாங்கள் நெசரி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம். பேருமா காயத்ரி பிரியதர்ஷன். வணக்கம். 17 மாதம் கழித்து நாங்கள் திருப்பி ஸ்கூலுக்கு வரோம். அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆன்லைன் கிளாஸில் கவனித்தோம், பட் எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்ததில்ல. எல்லாராலையும் வந்து ஃபோன் வாங்க முடியாது, கஷ்டப்பட்டு. அதுவும் கல்வி டிவின்னு ஒரு டிவி இருந்தது, அது மூலயமா சில பேர் படித்தாங்க. ஆன்லைன் கிளாஸில் டீச்சர்கிட்ட எங்களால் நேராக பேச முடியாது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபோனில் தான் பேசணும், கண் வலி வரும், நிறைய ப்ராப்ளம் இருந்தது. பட் நேரில் வரத்துக்கு என்ன தான் எங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து ஸ்கூலுக்கு வர வந்து ஒரு அசதியாக இருந்தாலும், இப்போ எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்கூல் என்வாயர்மெண்ட்டை பார்க்குறதுக்கு, டீச்சர்ஸை பார்க்குறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு, அதெல்லாமே ஒரு புது புத்துணர்வாக இருக்குது எங்களுக்கு. அண்ட் நாங்கள் 10th 11th 2 வருஷம் அப்படியே பாஸ் ஆகிட்டோம். 12th இது எங்களோட கடைசி வருஷம். இந்த வருஷம் வந்து வெற்றிகரமாக நல்லா முடிப்போம் நம்புகிறோம். ஸ்கூல் வந்து நல்ல சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துருக்கு. இடைவெளி விட்டு 10 அடி இடைவெளி விட்டுருக்கோம். அண்ட் மூச்சு விடுறதுக்காக எங்களுக்கு ஏரோபிக்ஸ்லாம் வைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சானிடைசர் வந்து ஒரு கிளாஸ் வெளியிலுமே சானிடைசர் இருக்குது. எல்லாமே பாதுகாப்பாக இருந்து எங்களுக்கு இந்த வருஷம் பாதுகாப்பாக முடியும்னு நம்புகிறோம். நன்றி.